வெல்கம் டு லைஃப் டிப் சேனல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முகப்பொரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு நாம் சில டிப்ஸ் வழங்க போகிறோம் ஒரு நாளைக்கு காலை மாலை இரவுன்னு முகத்தை வந்து மூணு முறை நன்றாக கழுவுங்க ஏன்னா அப்போ தான் என்ன பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாம் போகும் சுரசிறப்பான துணியில் முகத்தை துடைக்கக்கூடாது பருவை அடிக்கடி கில்லவோ தேய்க்கவோ கூடாது ஏன்னா நம்ம உடலில் கிருமிகள் அதிகப்படி உள்ள இடமே கைகள் தான் அதனால் தொட வேண்டாம் பரு இருப்பவர்கள் அதிகமாக மேக்கப் போட வேண்டாம் மேக்கப் பொருளை வந்து கெமிக்கல் கலந்துருக்குது வெயிலில் அதிக நேரம் இருக்கக்கூடாது எண்ணெய் அதிகமாக உள்ள தின்பண்டங்களை சாப்பிடக்கூடாது பழங்கள் காய்கறிகள் நிறைய சாப்பிட வேண்டும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து எட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி பருவ குணப்படுத்தலாம் என்று பார்க்கலாம் வாங்க பருங்கிருக்கும் இடத்தில் தேன் தடவ பரு நீங்கும் தேனை தடவுவதால் முக எரிச்சல் இருக்காது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வச்சிருக்கலாம் கத்தாலையை தோலை சீவி விட்டு பருங்கிருக்கும் இடத்துல தடவுங்க அதை அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான சுடிதண்ணியில் முகத்தை கழுவி வர பரு நீங்கும் ஐஸ் கட்டியை துணியில் கட்டி பரு இருக்கும் இடத்துல ஒத்தடம் கொடுக்குவோம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி முகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பூசி வாங்க பரு நீங்கும் எலுமிச்சை சாரை பருகிறக்கிற இடத்துல மட்டும் இரவு தடவி காலையில் முகத்தை கழுவிடுங்க எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது இது பருவில் இருக்கிற கிருமியை கொல்லும் எலுமிச்சை பழ சாரை பகலில் தடவினால் வெயிலில் வரக்கூடாது ஏன்னா அது தோலுக்கு கெடுதலை உண்டாக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது ஏற்றது நல்லா தூங்கணும் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத பரு இருந்தால் சிறந்த தோல் டாக்டரிடம் செல்வது நல்லது வணக்கம் நன்றி